ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு கீபோர்டில் இருக்க எல்லா மேஜர் ஸ்கில்ஸும் அத்துப்படி ஆயிரும். எப்படி நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, இந்த மேஜர் ஸ்கில்ஸை வந்து பிளாக் மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு ஸ்கேலை வந்து ரெண்டு பிளாக்காக பிரிச்சுட்டு அந்த பிளாக்குக்கு ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு ஷேப் இருக்குது, அந்த ஷேப்பை வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் அந்த ஸ்கேலை சொல்லித்தரப்போகிறேன். அதனால் இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. பொதுவாக மேஜர் ஸ்கேல் கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வர எல்லா ஸ்கேலும் அதிலிருந்து தான், அந்த மேஜர் ஸ்கேல்லேருந்து தான் மைனர் ஸ்கேலு அப்புறம் டிமினிசி எல்லா ஸ்கேலும் அதில் தான் வரும். அதனால் மேஜர் ஸ்கேல்ஸை உங்களுக்கு மனசில் பதிவு வைக்கிறதுக்காக பிஎஸ்ஆர் ஐஃபெகண்டில் தான் நான் இந்த டெமோவை பண்ணி காட்ட போகிறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா மேஜர் ஸ்கேல்ஸும் நல்லா புரிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேஜர் ஸ்கேல்ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சி மேஜர். இதில் வந்து ஒயிட் கீஸ் மட்டும்தான் வரும், ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த சி ஸ்கேல்லேருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். பொதுவாக இந்த ஸ்கேலை நான் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா, விஷுவல் மெத்தட்னு சொல்லுவாங்க. விஷுவல் மெத்தட்னால் நம்ம வந்து இப்படி வாட்ச் காட்டுறேன், வாட்ச் காட்டால் சில சமயம் உங்களுக்கு மறந்துடும். இதோட ஷேப் எப்படி, இப்போ வந்து இதோட ஷேப்பை வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சி மேஜர் ஸ்கேலுக்கு இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த கீஸ் மட்டும்தான் வரும். இது வந்து சி டிஇஎஃப் ஜிஏபி திரும்ப சி வந்துடுது. இந்த இது ஒரு அடுத்த ஆக்டிவ்க்கு போகிறது, அடுத்த ஆக்டிவ்லையும் இதே ஸ்கேல் தான் வரும். இப்போ நான் வந்து அடுத்த பிளாக் மெத்தட்னு சொன்னேன்ல, அதை எப்படி விசுவலாக சொல்லித்தரப்போறேன்னா, இப்போ வந்து இந்த மூணு நோட்டை எடுத்துடலாம். இந்த மூணு கீயை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறது, ஃபஸ்ட்டு பிளாக்கு, இது செகண்ட் பிளாக்கு, இது அடுத்த ஆக்டேவோட ஃபஸ்ட் பிளாக்கில் வந்துடும். இந்த சிங்கிறது தான் ரூட் நோட்டு. இதோட ரிலேட்டிவாக என்னென்ன இருக்கோ அதை தான் நம்ம வாசிக்க போகிறோம். அதான் ஒரு ஸ்கேல், அதான் சி ஸ்கேலில் வந்து அதோட ரிலேட்டிவ் மட்டும்தான் வரும். மற்றது நம்ம சில சமயம் மியூசிக் பண்ணும்போது இடையில கொஞ்சம் கமகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கு வந்து வேறு நோட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அடிப்படையான தியரி வந்து இந்த சி, இந்த ரூட் நோட்டுக்கு என்னென்ன ரிலேட்டிவ் இருக்கோ அதுதான் வரும். சிங்கிற இந்த ரூட் நோட்டிலேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் விட்டு அடுத்து டி ப்ரெஸ் பண்ணுறோம், அடுத்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் விட்டு ஒரு ஹாஃப் ஸ்டெப் விட்டுட்டு இ பண்ணுறோம். இது மூணும் ஒரு பிளாக். அடுத்து எஃப், எஃப்லேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் விட்டுட்டு ஜி, ஒரு ஹாஃப் ஸ்டெப் விட்டு ஏ, ஒரு ஹாஃப் ஸ்டெப் விட்டு பி, இது ஒரு பிளாக். இப்போ வந்து ஒரு பொதுவாக வந்து டபிள்யூ டபிள்யூ ஹெச் இதுதான் இதோட தியரி. டபிள்யூன்னா ஹோல் நோட்டு, அல்லதுன்னா வந்து டோன்னு சொல்லுவாங்க, டோன் செமி டோன். ஹோல் ஸ்டெப் ஹாஃப் ஸ்டெப்புங்கிறது வந்து டோன் செமி டோன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த ரெண்டு பிளாக்கு கடையில் ஒரு பிளாக் கீ வந்து இல்லாமல் இருக்கு. இப்போ இதிலேருந்து டியிலேருந்து ஈ வாசிக்கிறோம், ஒரு ஹாஃப் ஸ்டெப் நம்ம விட்டுறோம். இங்கே வந்து ஹாஃப் ஸ்டெப்பே இல்லை, அப்போ இதுக்கு இதுதான் ஹாஃப் ஸ்டெப். அடுத்தது ஹோல் ஸ்டெப், இது ஒரு ஸ்கிப் பண்ணாலும் ஹோல் ஸ்டெப், இதுவும் ஹோல் ஸ்டெப், இதுவும் ஹோல் ஸ்டெப். அப்புறம் இது இதுக்கு அங்கிட்டு இந்த அடுத்த இந்த சி டோனே வந்துடுது, அது வந்து ஹாஃப் ஸ்டெப். தியரி என்னென்னா, டபிள்யூ டபிள்யூ ஹெச்னா அந்த ஹாப் டோன். இதோட தியரி இவ்வளோ தான். சி மேஜரில் இந்த நோட்டு வரும், டோன் செமி டோன் திரும்ப அது டோன். அப்போ டோன் 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 செமி டோன், இது இதுக்கு செமி டோன், டோன் 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 செமி டோன். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு மூணு பிளாக்கு வந்து ஹோல் டோனில் இருக்குது, இந்த நாலு பிளாக் வந்து ஹோல் டோன். அப்போ நம்ம வாசிக்கும் போது இப்படி வந்து கர்நாடிக் ஸ்டைலில் வாசிக்கிறவங்க இப்படி வாசிப்பாங்க. ஏன் இந்த பிளாக்கை வந்து மூணு நாள் நம்ம பிரிச்சுக்கிறோம்னா, வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து வாசிக்கும்போது எப்படின்னா, இந்த தியரியை மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ இந்த ஃபிங்கரிங்காக தான் இந்த தியரி, இந்த மெத்தடில் இந்த பிளாக் மெத்தடில் நான் சொல்லித்தரேன். அடுத்து உங்களுக்கு அடுத்த எல்லாமே எல்லா ஸ்கேலுமே வந்து இதே மெத்தடில் தான் வரும்.
ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், அப்படி தான் வரும். இப்போ அடுத்து வந்து நான் இப்போ வந்து அடுத்து ஜி மேஜர் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து ஜி மேஜர், ஜி மேஜரில் வந்து ஜி இது வந்து டானிக் டோன் சொல்லுவாங்க, அல்லது ரூட் நோட் சொல்லுவாங்க. இந்த ரூட் நோட் வந்து ஒரு ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். இந்த இடத்துல ஹோல் ஸ்டெப் இல்லை, ஹாஃப் டோன் தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து எஃப் ஷார்ப் போயிடுறோம், எஃப் ஷார்ப் போயிட்டு அடுத்து ஹோல் டோன், ஹோல் டோன், ஹாஃப் டோன், ஹோல் டோன், ஹோல் டோன், ஹோல் டோன், ஹாஃப் டோன். இது ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த எஃப் ஷார்ப் வரும். இப்போ இதே பிளாக்ல தான் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் மேஜர் இந்த ஸ்கேல் பண்ணலாம். எஃப் மேஜரில் பார்த்தீங்கன்னா ரூட் நோட்டு, ரூட் நோட்டிலேருந்து ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், அதாவது இடையில வந்து செமிடோனை வந்து இந்த செமிடோனை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம பிளாக் கீஸ் தான் ஸ்கிப் பண்ணணும்ல, இடையில செமிடோன் வந்து இருந்துச்சுன்னா ஹோல் டோன் பண்ணணும்னா நம்ம வந்து அடுத்த ஹோல் டோன் மாற்றி, இதுவும் ஹோல் டோன், இதுவும் ஹோல் டோன் தான், இது ஹோல் டோன், இது செமிடோன் இடையில இருக்கனால இது இது ரெண்டுக்கு இடையில டி இருக்கனால இது வந்து இதுக்கு இதோட செமிடோன் அவ்வளோதான். அப்போ ஹோல் டோன் இது டபிள்யூ டபிள்யூ ஹைட்ஸ் டபிள்யூ 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 ஹைட்ஸ் ஏலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரூட் நோட்டை வந்து நம்ம ஏவாக வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து ஒரு ஒரு ஷேப் இருக்குது, இந்த ஸ்கேலுக்கு வந்து ஒரு ஷேப் இருக்குது. இது இது ஏ ஸ்கேலு, இது வந்து ஏ மேஜர் ஸ்கேலு, இது ஒரு ஷேப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹோல் டோன், அதே போல் இங்கே ஒரு டோனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம், இது ஹோல் டோன், அடுத்து ஹாஃப் டோன், இன்னும் ஸ்கிப் பண்ணிட்டோம், ஹோல் டோன், ஹோல் டோன், இது ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டோம், ஹோல் டோன், ஹாஃப் டோன். அடுத்த ஆக்டேவில் இது ஏ இருக்குது, இது அடுத்த ஆக்டேவோட ஏ, இது எக்ஸ்டன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேப் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி இது மூணு வந்து ஒரு ஷேப் இருக்குது. அதே ஷேப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி அடுத்தது அடுத்த பிளாக்கில் வந்து இந்த பிளாக் வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது, அதே அடுத்த பிளாக் வந்து அந்த ஷேப்லேருந்து ஒன்று மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிய ஏ ஸ்கேல் வந்து வாசிக்கனா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது நான் வாட்ச் காமிக்கிறேன் அப்புறமேலே. இது அடுத்தது இது மாதிரி ஒரு இதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் மாதிரி இது வந்திருக்கும், ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், இதே மாதிரி தான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த ஸ்கேலோட அடுத்த ஆக்டேவில் இருக்க ஐயே இவ்வளோ தான். ஒரு ஹோல் டோன், ஹோல் டோன், ஹாஃப் டோன், ஹோல் டோன், ஹோல் டோன், ஹோல் டோன், ஹாஃப் டோன், இது ஒரு ஷேப் இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கேல் இப்படி தான் போகுது, இதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லி இந்த விஷுவலாக அந்த மெத்தடை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஏ ஷார்ப் மேஜர் வாசிக்கணும். மேஜர் தான் நான் சொல்கிறேன், நான் இந்த மெத்தட் வந்து மேஜரில் தான் நான் சொல்கிறேன். ஏ ஷார்ப்பில் ஆரம்பித்து நம்ம வந்து இந்த செவன் ஸ்கேலையும் திரும்ப ஏ ஷார்ப்லேயும் முடிஞ்சிடும். இதோட இந்த வெர்ஷன் பாருங்கள், இப்படி வந்து ஏ ஷார்ப்லேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த ஸ்கேல் வந்து இந்த மாதிரி பிளாக்கில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஷேப்பில் இருக்குது, அடுத்து அதோட எக்ஸ்டென்ஷன் ஷேப் இப்படி வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏ ஷார்ப் மேஜருங்கிறது வந்து அவ்வளோதான். இந்த ஒரு பிளாக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட எக்ஸ்டென்ஷன் இதில் வந்து மேலே ஒரு பிளாக்கு டச் பண்ணுறோம், அடுத்து ரெண்டு ஒயிட் கி, அது இங்கே வந்து மேலே ஒரு பிளாக்கு டச் பண்ணுறோம், அடுத்து மூணு, இதோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து இந்த ஸ்கேலை புரிஞ்சுக்கலாம். எந்த நோட்லேருந்து ஆரம்பித்தாலும் இதே தியரியில் ஹோல் டோன், ஹோல் டோன், ஹாஃப் டோன், ஹோல் டோன், ஹோல் டோன், ஹோல் டோன், ஹாஃப் டோன், அவ்வளோதான். இதுதான் வந்து மேஜர் ஸ்கேலோட தியரி. இது எந்த நோட்டில் இப்போ நீங்கள் சீட் நோட்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு ஷார்ப் டூ ஷார்ப் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம ஏ வச்சோம், ஏல வந்து டூ ஷார்ப் இருக்குது, டீலேயும் வந்து டூ ஷார்ப்ஸ் வரும். இப்போ இந்த ஷேப்பை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாசிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் முடிச்சாச்சு, திரும்ப இதோட அடுத்த ஆக்டிவில் நம்ம எப்படி வாசிக்கிறதுன்னா அதே தான் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். சேம் இதே தான் வரும். ஏ ஷார்ப்லேருந்து ஆரம்பிச்சிட்டா இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், அதேபோல் இது ஒரு பிளாக், இதே மாதிரி தான் வரும். வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் வச்சு நீங்கள் வந்து இந்த ஸ்கேல் இப்படி தான் போகுதுங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஷேப்பு
அதோட எக்ஸ்டென்ஷன், இந்த ஷேப்பு அதோட எக்ஸ்டென்ஷன், ஒரு நோட்டு மட்டும் அதிகமாகும். இந்த ஷேப்பை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நோட்டு ஒன்று ரெண்டாவது வாசிக்கும் போது அடுத்த ஒரு நோட்டை சேர்த்து வாசிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த மேஜர் ஸ்கேல்ஸுக்கு இது மாதிரி தான் வரும். பேஸ் அப்படி தான் காட்டிக்கிறேன். எந்த நோட்டில் வந்து எந்த நோட்டிலேருந்து நம்ம வந்து இந்த ஸ்கேல் ஆரம்பித்தாலும் WWH WWH அவ்வளோதான், மேஜர் ஸ்கேல் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். அடுத்து வந்து மைனஸ் ஸ்கேல்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த இதே பிளாக் மெத்தடில் வந்து மைனஸ் ஸ்கேல்ஸ் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு மூணு நீங்களே வச்சு பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி நீங்கள் பிளாக்ஸை வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். மேஜர் ஸ்கேல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த மைனஸ்க்கு அடுத்து வர வீடியோவில் தான் மைனஸ் ஸ்கேல் சொல்ல போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.